ஓ, நவராத்திரியெல்லாம் போயிருக்கு. பண்டிகையெல்லாம் வருது. உளுத்த வடை தட்டியே போர் அடிச்சாச்சு. அதனால் இனிமேல் உங்களுக்கு உளுத்த வடையை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல முதல்ல பஜ்ஜிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல பஜ்ஜிக்கு நம்மளுக்கு என்னென்ன சாமா தேவை அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கடலை மாவு. கடலை மாவு வந்து நீங்கள் 4 பங்கு போட்டுக்கணும். 2, 3, 4 அதுக்கு அரிசிமா 1 பங்கு போட்டுட்டு இல்லையா? இப்போ இது 2 வேலையும் முடிச்சுது. இப்போது இது 4 கால் கப்புங்கிறதுனால இது 1 கப்பு. அதனால் நல்லா உண்டுன்னு 1 ஸ்பூன் டீப்பாக காரப்பொடி. அதுக்கு தேவையா அதே மாதிரி சால்ட்டு. அதுக்கப்புறம் அது நல்லா ஒரு பொருள் பொறிஞ்சு வரதுக்காக கொஞ்சோண்டு சமையல் சோடா போகிறோம். கொஞ்சம் போகிறோம், இல்லாட்டி எண்ணெயை குடிச்சிடும். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கலந்து நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுடலாம். எப்போ வந்து பஜ்ஜி பண்ணணும்னு தோன்றதோ அப்போ வந்து தேவையான அளவு எடுத்து கரைச்சி நம்ம பஜ்ஜி பண்ணலாம். இப்போ நான் இந்த மாதிரி தான் கரைச்சி வச்சுருவேன். பெரிய கப்பால் 1 கப்பு எல்லாமே அளந்து போட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக எங்கிட்ட ஆல்ரெடி கலந்தது இருக்குது. என்ன காட்டுங்க? ஆல்ரெடி கலந்தது இருக்குது. இப்போ உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இதை நான் கலக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுலேருந்து எடுத்து இப்போ 10 பஜ்ஜி வரணும் அப்படின்னா இந்த கையால் இங்கே இங்கே காட்டுங்க. இந்த கையால் இப்போ 3 தடவை எடுத்து போட்டுட்டா போகிறோம். 10 பஜ்ஜி பண்ணிடலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம மாவு கரைக்க போகிறோம். தேவையான மாவை நம்ம அந்த கலந்தமானது எடுத்துட்டாச்சு. இப்போ நான் வந்து இது காமிக்க பெருங்காயம் வந்து இப்போ நான் பொடி வாங்கிறது இல்லை. இங்கே அப்பளத்துக்கு போடுறதுக்குன்னு பால் பெருங்காயம்னு ஒன்று கிடைக்கும், அதை வாங்கி ஊற போட்டு வச்சுருக்கேன். அந்த பெருங்காய ஜலத்தை இதில் விடுறேன் நான். இது ரொம்ப வாசனையாக இருக்கும், ஒரு கலப்படமே இல்லாமல் இருக்கும். இப்போது இந்த மாவை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். லம்ஸே இல்லாமல் அழகா அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெயும் வச்சாச்சு. மாவு கரைக்கும் போது நம்ம எண்ணெயை ரெடியாக வச்சுடலாம். தேங்காய் நம்ம மணக்கிறது நம்மளுக்கு கரைச்ச மாவு பத்தலைன்னா அந்த மாவுலேயே டமால்னு கொஞ்சம் எடுத்து போட்டு கரைச்சிக்க வேண்டியதுதான். கைவிடாமல் கிடைக்கின்றிருக்கா பாருங்க பாமை. அப்பதான் கட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. கொஞ்சோண்டு போட்ட உடனே அது வந்து நல்லா பொங்கி வந்துடுது. இப்போ இந்த வாழைக்காயை இப்படி முக்கிட்டு அதை இந்த ஓரத்தில் இப்படி பண்ணிட்டு போடலாம். ரெண்டு சேர்த்து சேர்ந்து தண்ணி சாப்பிடலாம். இதை எடுத்து அதை பொடி போட்டுக்கணும். அப்போ ரெண்டு இதையும் சேர்த்தால் வச்சுருக்கணும். இதை வந்து இப்படி எடுத்து இந்த மாதிரி இந்த ஓரத்தில் இப்படி பண்ணிவிட்டு அப்போ தான் அந்த பால்லாம் வராது. இல்லைன்னா சிரிக்கும், மாவுக்கு சிரிக்கும். மாவில் பால் சொட்டுறது அதெல்லாம் வரும். சரி, இது எப்படி வருது, இது கூப்பெல்லாம் சரியாக இருக்கா பார்த்துட்டு நம்ம அடுத்ததை போகிறது. பொங்கி அடங்கணும் கொஞ்சம் நேரம். திருப்பி போடணும், இல்லைன்னா ஒரு சைடு அதிகமாக கிடைக்கிறோம். கோல்டன் ப்ரௌன், ப்ரௌன் தான் வரக்கூடாது, கோல்டன் கலர் தான். கோல்டன் கலரில் எடுத்துருங்க, ப்ரௌனாக தான் வரணும். இப்போ நான் எண்ணெய் நிறைய வச்சுருக்கேன், இன்னும் 2 போடலாங்கல. இப்போ இந்த கலர் வந்தவுடனே எடுத்துடணும், அதான் அதில் இருக்கிற டெக்னிக்கு. அந்த அட்ராக்டிவ் கலர் எவ்வளோ ஈஸியாக பஜ்ஜி போட்டுட்டோம். எங்கள் காலத்தில் இன்றைக்கி கத்திரிக்காய் வத்த குழம்பு, டொமேட்டோ ரசம், இன்றைக்கி பொரியல் கிடையாது, பஜ்ஜி தான் தொட்டுக்கிடுது. இப்போ பாருங்கள், இந்த பஜ்ஜி இங்கே எடுத்து வச்சுருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. திருவாங்கூர் மகாராஜா பஜ்ஜி. பஜ்ஜியும் தின்னு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபியும் குடித்தா
ஒருவேளை பசியே அடங்கிடும். வாழ்க வளமுடன்.